ஹலோ ட்ரெனர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்மர் ஸ்பாட்லைட் அவர் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பாட்லைட் அவர் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 11:06 PM வந்து 7 PM வரைக்கும் நடக்க போகுது. இந்த ஸ்பாட்லைட் அவர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்திருக்க இந்த பொக்கிமானும் சரி, மெகா எவல்யூஷனில் வந்திருக்க மெகா ரெகுஜா அப்படிங்கிற இந்த பொக்கிமானும் சரி, ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து கெய்ட்ஜர் அப்படிங்கிற ப்ரீமியர் பொக்கிமான், அப்புறம் க்ரௌடான் ப்ரீமியர் க்ரௌ பொக்கிமான் ஒன்று வந்து கொண்டு வந்துருந்தாங்க. இந்த மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோபல் சேலஞ்சை கொண்டு வந்து வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முழுசான ஒரு அப்டேட் வந்து இன்னும் கொடுக்கல, அதை கொடுத்தாங்கன்னா அதை பற்றின அப்டேட் வந்து நான் சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி அப்படியே ஆள் போட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், மறக்காமல் போய் அதிலே வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த டெலிகிராம் குரூப் வந்து பார்த்திங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல் லைன் சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அது நடக்கிற அந்த இடத்துக்கான லொக்கேஷன் அனுப்புறது இருந்தாலும் சரி, ஒரு லைவ் போகிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷோ பண்ணுவோம். ஸோ அதனால் டெலிகிராம் குரூப் போய் மறக்காமல் போய் ஜாயின் ஆகிக்கோங்க. சரி ஓகே, இப்போ ஸ்பாட்லைட் டீட்டெயில்ஸ் பற்றி வந்து பார்த்தலாம். இந்த வில்மர் ஸ்பாட்லைட் அவருக்கான ஸ்பெஷல் பானஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்கிமான புளிக்கிறது மூலமாக 2 மடங்கு எக்ஸ்பி வந்து கிடைக்கும். எக்ஸ்பி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவலப் ஆகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கியை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் 2 மடங்கு எக்ஸ்பி வந்து கிடைக்கும். அதனால் இந்த சமயத்தை பயன்படுத்தி முடிஞ்சளவுக்கு லெவலப் ஆகிறவங்க லெவலப் ஆகிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போக்கிமானுக்கும் சரி இதோட எவல்யூஷனுக்கும் சரி பிவிபி டிப்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்மர் போக்கிமானுக்கான ஃபஸ்ட் அட்டாக் வந்து பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கன் பிளாஸ் இந்த 2 அட்டாக் தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட் லீக்கும் சரி லிட்டில் கேப்புக்கும் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கான சார்ஜ் அட்டாக் வந்து பார்த்துடலாம். சார்ஜ் அட்டாக் பார்த்திங்க அப்படின்னா பாடி ஸ்லிம் வந்து ஒரு அட்டாக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 60% டேமேஜ், 35% எனர்ஜி. இதோட ஃபஸ்ட்டு மூவ் கான்ட் எப்படி பார்த்திங்கன்னா 12 வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வாட்டி சார்ஜ் பண்ணுறதுக்கு, 3 வாட்டி சார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 16 வாட்டி வந்து ஃபஸ்ட் அட்டாக் கொடுத்தாலே போய் சார்ஜ் ஆகும், வாடி அதே தான் ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஹெவி ஸ்லிம் சொல்லிட்டு ஒரு அட்டாக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 70% டேமேஜ், 50% எனர்ஜி. இதோட ஃபஸ்ட் மூவ் கான்டெக்ட் எப்படின்னு பார்த்திங்கன்னா 17 வாட்டி 2 வாட்டி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 16 வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொடுத்தீங்கன்னா 3 வாட்டி சார்ஜ் ஆகும், அதை அப்படியே ரிப்பீட் ஆகும். அடுத்து வாட்டர் பிளாஸ் சொல்லிட்டு ஒரு அட்டாக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 84% டேமேஜ் கொடுக்கும், 60% எனர்ஜி. இதோட ஃபஸ்ட் மூவ் கான்டெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 தடவை வந்து ஃபஸ்ட் அட்டாக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து ரிட்டர்ன் சொல்லிட்டு ஒரு அட்டாக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 130 டேமேஜ் வந்து கொடுக்கும், 70 எனர்ஜி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூவ் கான்டெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24, ரெண்டாவது வாட்டி 23 வாட்டி 23 24 அப்படின்னு சொல்லி அப்படி ரிப்பீட் ஆகிருக்கும். இருக்கிறதே இது வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை எனர்ஜி ஒரு சார்ஜ் அட்டாக்காக இருக்கும். இந்த 4 சார்ஜ் அட்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சார்ஜ் அட்டாக் வேணுங்கிறத சார்ஜ் டிஎம் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வில்டர் போக்கிமானுக்கான ஃபஸ்ட்டு மூவ் வந்து பார்த்தாலும் ஃபஸ்ட்டு மூவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கன் ஜின் ஆட்பர்ட் அப்படிங்கிற இந்த 2 ஃபஸ்ட்டு மூவ் தான் வந்து இருக்க போது. சார்ஜர் வந்து பார்த்தோம்னா சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 78 டேமேஜ், 40 எனர்ஜி. ஃபஸ்ட்டு மூவ் கான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 13 மறுபடி 13 மறுபடி 14 வந்து இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். அடுத்து பிஜார்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜர் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 140 டேமேஜ், 75 எனர்ஜி. இதில் ஃபஸ்ட்டு மூவ் கான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 25 25 சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ரிப்பீட் ஆகிருக்கும். அடுத்து ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு சார்ஜர் இருக்கும். இதே டைமில் சொல்லியிருக்கேன், அதில் இதே மாதிரி தான் இதுவும் சேமு. அடுத்தது ஹைப்பர் பீம்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் அட்டாக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 டேமேஜ், 80 எனர்ஜி. ஃபஸ்ட்டு மூவ் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 27 மறுபடியும் 60 26 அதுக்கப்புறம் 27, இந்த மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த போக்கிமான பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிரேட் லீக், மாஸ்டர் லீக், அல்ட்ரா லீக்னு சொல்லிட்டு 3 லீக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்கிமான பயன்படுத்தலாம். அப்படி இல்லாமல் இந்த போக்கிமான ஷேடோ போக்கிமானாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த போக்கிமானோட வீக்னஸ் போக்கிமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக் டைப்பு, கிராஸ் டைப்பு, இது ரெண்டு தான் பார்த்திங்கன்னா இருந்தாலும் இதோட வீக்னஸ் போக்கிமான். ஸோ இந்த போக்கிமான் வரும்போது மட்டும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வேறு போக்கிமான் சுவிச் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இது ஓவராலாக ஒரு நல்ல ஒரு போக்கிமான் தான். அப்படின்னா இந்த ஸ்பாட்லைட் வரப்போ நம்ம லைவ் போடுவோம், மறக்காமல் அந்த லைவ்லேயே வந்து கலந்துக்கோங்க. சரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்படியே ஆளில் போடுங்க. மறக்காமல் டெலிகிராம் குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் ஆகிக்கோங்க.